தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம திவானன் சொப்பன இந்து சமய அறுநூத்தி தேர்வு நேற்று வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கேன்பா. சரியா, இந்த தேர்வை எழுதிய அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான். புரிஞ்சா, இந்த தேர்வோட ரிசல்ட் எப்போ வரும், அஃபீஷியல் ஆன்சருக்கு எப்போ வரும், இதோட கட் ஆஃப் என்ன, இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முன்னே பாருங்கள். 2023 செயல் அலுவலர் ஆயிரம் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கா. முதல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தா நேற்று வந்து கிரேடு 3 தேர்வு நடந்துச்சு. புரிஞ்சா, இந்த தேர்வு வந்து எவ்வளோ பேர் எழுதியிருந்தாங்கன்னா, அதாவது 43 இடங்களுக்கு வந்து 69 பேர் எழுதியிருந்தாங்க. புரிஞ்சா, இது ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம், மொத்தம் கவனிச்சுங்க 69 பேர் எழுதியிருக்காங்க. புரிஞ்சா, நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது கிரேடு 4 எக்ஸாம் நடந்துச்சு. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 34 வேகன்சி எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா 78,000 பேர் வந்து எழுதியிருந்தாங்க. எவ்வளோ, 78,000 பேர் வந்து இந்த கிரேடு 4 தேர்வு வந்து எழுதியிருந்தாங்க. புரிஞ்சா, அதாவது 34 வேகன்சி 78,000 பேர் எழுதியிருந்தாங்க. புரிஞ்சா, இதற்கான அஃபீஷியல் ஆன்சருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபீஷியல் ஆன்சருக்கு, டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் ஆன்சருக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த வாரம் வரக்கூடிய, அதாவது அடுத்த வாரம் திங்கக்கிழமை கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிவிடும். புரிஞ்சா, அதாவது இந்த திங்கக்கிழமை இன்றைக்கி இல்லை, அடுத்த வரக்கூடிய திங்கக்கிழமை கண்டிப்பாக சொன்னால் இது அஃபீஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக சொன்னால் அது மூலம் உங்களோட ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்மளே ஆன்சருக்கு கொடுத்துருக்கோம், அதில் ஒரு சில தவறுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கிறேன். அஃபிஷியன்ஸுக்கு தமிழ் சைவ வைனம் எல்லாமே கொடுத்துருக்கோம். புரிஞ்சு, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியன் சொல்லிடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகள் தவறாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சு, அது அஃபிஷியன்ஸுக்கு வந்து பிறகு நல்லா பார்ப்போம். புரிஞ்சா, அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும். புரிஞ்சா, ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. அதாவது நவம்பர் மாதம், அதாவது வந்து இந்த தேர்வு மையங்களும் டிஎன்பிஎஸ்சி திடீர்னு ஆய்வு நடத்தினா, அதாவது நவம்பர் மாதம் தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட உள்ளது. புரிஞ்சா, குறிப்பாக சொல்லப்போனால் நவம்பர் மாதம், ஓகேவா, நவம்பர் மாதம் கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்துடும். புரிஞ்சா, டிசம்பர் மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு கவுன்சிலிங் நடைபெறும். அதாவது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். புரிஞ்சா, நம்மளோட என்ன டாக்குமெண்ட், அதாவது வந்து நம்மளோட, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 10th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், அதாவது கிரேட் 3 எழுதுறவங்க வந்து டிகிரி மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், கமெண்ட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டோம். டேரெக்டாக வந்து நீங்கள் சென்னையில் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஓகே, டிசம்பர் மாதம் வந்து கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜனவரி மாதம் அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. இது வந்து ஆணித்தரமான ஒன்று. நீங்கள் கிரேடு 3 கிரேடு 4 எழுதிருந்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக சொல்ல ரிசல்ட் வந்து அதாவது நவம்பர் மாதம் கண்டிப்பாக வந்துடும். புரிஞ்சா, அதே மாதிரி டிசம்பர் மாதம் கவுன்சிலிங் நடக்கும், ஜனவரி மாதம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். முடிச்சா, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்வு எப்படி இருந்துச்சு. ஓகே, அது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்ச விஷயம். ஓகே, தேர்வில் ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு கசப்பான விஷயங்கள். முதல் விஷயம் வந்து நிறைய பேர் வந்து தேர்வு வந்து அட்டன் பண்ணல. அதுக்கான காரணம் என்ன, எக்ஸாம் சென்டர்ஸ். ஒரு சிலருக்கு பெண்ணேக்க மாலை வீடு வச்சு சூலூரில் வந்து எக்ஸாம் சென்டர் போட்டிருந்தாங்க. அதாவது பெண்ணேக்க மாலை எங்கே இருக்குது, சூலூர் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா கோயம்புத்தூர் சென்டர் போட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் ஒரே ஒரு சென்டர் தான், அந்த ஆர்விஎஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. புரிஞ்சா, அதற்கான காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து எக்ஸாம் சென்டர் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஓகே, 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி போட்டால் அது ரொம்ப ரொம்ப சிரமம். இதனாலேயே நிறைய பேர் தேர்வு எழுத வரல. குறிப்பாக சொல்லப்போ நான் தேர்வு எழுதியிருந்தேன், என்னோட ஆளில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பேர் எழுதணும். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா வெறும் 6 பேர் 7 பேர். உங்கள் சென்டரில் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது முதல் விஷயம். புரிஞ்சா, ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறது, அதாவது இவங்க வந்து முறையான ஏற்பாடு வந்து பண்ணல, இன்னும் அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கோம். புரிஞ்சா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநூத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எழுதணும் எழுத நினச்சிட்டே இருந்திருக்காங்க. புரிஞ்சா, அது வந்து ஆணித்தரம் உண்மை. அதற்கான ஒரு சரியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம். புரிஞ்சா, ஏன்னா இப்போ குரூப் 4 குரூப் 2 அப்படி பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க, வேட்டி கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கொடுக்குறது இல்லை, அது என்ன காரணங்கிறது தெரியல. புரிஞ்சா, இன்னும் மக்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கணுங்கிற ஒரு தன்மையான வேண்டுகோள். இதுதான் வந்து நிசமான உண்மை. புரிஞ்சா, மூணாவது விஷயம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும், அது விஷயம் வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சா, அது வந்து இது வந்து ஆணித்தரமாக என்ன சொல்ல முடியல, ஆனால் இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் வந்து மாற்றிருந்தாங்க, கொஞ்சம் நிறைய டிபார்ட்மெண்ட் மாற்றிருந்தாங்க. அதனால் வந்து சொல்ல வேகன்சி அதிகமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு. ஓகே, அது வந்து நான் ஆணித்தரமாக சொல்ல, இதே வேகன்சி கூட இருக்கலாம், அது வந்து எனக்கு தெரியல. புரிஞ்சா, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரேடு 3 தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் பொதறிவு பொதறிவுத்தாள் வந்து கடினமாக இருந்துச்சு. ஓகேவா, பொதுவாக சொல்கிறது பொதுவாக கடினமாக இருந்துச்சு, ஆனால் தமிழ் மேக்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. புரிஞ்சா, அதில் சைவ வைனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கிரேடு 3 சைவ வைனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், 100 கேள்வி நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துச்சு. இது ஆணித்தரமான உண்மை, யார்ட்ட கேட்டால்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா, 100 கேள்வி நம்ம சேனல் தான் வந்துச்சு, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புரிஞ்சா, நேற்று தேர்வு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று தேர்வு பொறுத்த வரைக்கும் அதாவது மேக்ஸிமம் பேப்பர் ஒன்றுங்கிறது ஈஸி. புரிஞ்சா, தமிழ் ஈஸியாக தான் இருந்துச்சு, மேக்ஸ் வந்து ஒரு 18-20 ஈஸியாக தான் இருந்துச்சு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா, ஒரு மாடரேட்னு சொல்லலாம். புரிஞ்சா, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல கிரேடு 4ங்கிறது மாடரேட் இருந்துச்சு. சைவ வைனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான், 100 கேள்வி நம்ம சேனல், அதாவது பலிபீடம், அந்த நவராத்திரி இந்த மாதிரி கேள்வியும் அதிகம் வந்துருந்துச்சு. புரிஞ்சா, அதே மாதிரி சைவ திருமுறைகள், பெரிய புராணம், இந்த மாதிரி கேள்வியும் கேட்டிருந்தாங்க, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. புரிஞ்சா, இதன் மூலம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் வந்து என்ன சொல்கிறது, 1 5 ஆகும், கம்மி ஆகாது, அதுதான் நிதர்சனமான உண்மை. புரிஞ்சா, இதை நம்ம சார் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணிட்டு சார் நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், அடுத்து குரூப் 1 கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க, குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், அதை மட்டும் நீங்கள் நினச்சி படிங்க. புரிஞ்சா, இதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா
இதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா, நேற்று இன்னும் ஒரு சில பிதெல்லாம் நடந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது புதுவிதமான மாணவர்கள் வரும்பொழுது, புதுவிதமான மாணவர்கள் ஒரு தேர்வு அட்டன் பண்ணும்போது இண்டிவிஜுவல் லெட்டர் அவங்களுக்கு வந்து ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? என்னோட தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், ஏன்னா வந்து அடுத்த டைம் இந்த டிஎன்பிசி பண்ண விடாமல் பார்த்துக்கணும், புரிஞ்சா? இன்னி ஒன்று, இந்த மதியான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் பார்க்குறேன், ஏன்னா 2:30 மணிக்கு கொஞ்சம் வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதை நான் டிஎன்பிசிக்கு வலியுறுத்துறேன், இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 9:00 மணிக்கு சென்டருக்கு அவங்க வந்துடுறாங்க, புரிஞ்சா? 9:00 to 12:30, 1 மணி ஆயிடுதுங்க எக்ஸாம் முடிச்சு வெளியே வரும்போது 1 மணி ஆயிடுது, புரிஞ்சா? எக்ஸாம் அதாவது எக்ஸாம் ஆளவிட்டு வெளியே வரும்போது, புரிஞ்சா? இப்போ சாப்பிடணும், புரிஞ்சா? சாப்பிடணும், கண்டிப்பாக வந்து சாப்பிடணும், புரிஞ்சா? சாப்பிடாமல் போனால் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, புரிஞ்சா? பாதி பேர் பாவம் சாப்பிடாதனாலேயே வந்து எக்ஸாம் 2வது பேப்பர் சரியாக எழுதுறேன் நான் பார்த்த வரைக்கும், புரிஞ்சா? அப்போ இங்கே 2வது பேப்பர் காரணம், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2:30 மணிக்கு ஆரம்பிக்கணும், இது வந்து அடுத்து வரக்கூடிய திரு நிச்சயம் மாற்றணும், அதாவது 2:30 மணிக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு 1 ஹவர் அது லஞ்ச் டைம் கொடுங்க, 1 ஹவராக கொடுங்க, 1/2 மணி நேரத்தில் போய் வெளியே போய் எங்கே சாப்பிட்டு வர்றது? வெளியே போனால் அங்கே போனால் 1 கிலோமீட்டர் நடக்கணும், போனால் வெளியே சாப்பாடு கடை கிடையாது. இது நடந்த உண்மை, இதெல்லாம் இப்போ நடந்துச்சுன்னு தெரியல, யாரும் பேசுறதில்ல, நான் பேசுகிறேன் என் நண்பருக்காக, என் மாணவனுக்காக, சகோதர சகோதரிக்காக. ஏன்னா இது ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் வந்து 2:30 to 5:30 வச்சுருங்க, முடிச்சா? 2:30 to 2:00 அதாவது வந்து 1 to 1:30 இது 1:30 குள்ளே 1:30 மணிக்குள்ளே சென்டருக்குள்ளே போகணும், ஆளுக்குள்ளே போகணும், அப்படி போகலன்னா போக முடியாது, புரிஞ்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, ஒரு 1 to 2 ஓகே 2 மணிக்கு சென்டருக்குள்ளே போக சொல்லுங்கள், முடிச்சா? 2 கிலோமீட்டர் எக்ஸாம் ஆளுக்குள்ள வாங்க, 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், 5:30 மணிக்கு முடிங்க, 5:30 to அப்புறம் 6 மணி, 6 மணிக்கு முடிச்சுட்டு போயிருங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ரியல் ப்ராக்டிஸ், இதுதான் பண்ணுறது கரெக்ட், புரிஞ்சா? ஏன்னா அதாவது 9:12 மணிக்கு எக்ஸாம் முடியும், 12:30 வரைக்கும் என்ன சொல்லுது அந்த கவுண்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலுக்கும் நிறைய பேர், இண்டிவிஜுவலுக்கும் பாதிப்பு தான், ஏன்னா வந்து அவங்க ஒரே இண்டிவிஜுவல் தான் தந்தாங்க, ஓகேவா? அவங்களுக்கும் இது பாதிப்பு தான். இது என்ன தாழ்மையான வேண்டுகோள், இதை ப்ளீஸ் சொல்லுங்கள், புரிஞ்சா? இதை வந்து பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன், புரிஞ்சா? அடுத்து வரக்கூடிய திறன் கண்டிப்பாக பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள், புரிஞ்சா? அதுக்கப்புறம் எக்ஸாம் கட் ஆஃப் பார்த்தோம்மா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சா? நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பேப்பர் கவுண்ட், மார்க் கவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது நீங்கள் பேப்பர் 1, இப்போ வந்து பேப்பர் 1 தமிழ் வந்துருக்கு, தமிழில் நீங்கள் 40 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பேப்பர் கலெக்ஷன் பண்ணுவாங்க, இதாக நல்லா வச்சுருங்க, புரிஞ்சா? பேப்பர் 1 தமிழில் 40 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்து பொதறிவு பேப்பர் 2 கலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி அட்டன் பண்ணலாம், இப்போயே வந்து நீங்கள் ஃபெயில், அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சா? கட் ஆஃப் போகணும்னு இது மாதிரி சொல்லி முடிச்சேன், புரிஞ்சா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து கம்பைன் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு என்ன சொல்ல முடிவு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, புரிஞ்சா? நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 தனித்தனியெலாம் கிடையாது, புரிஞ்சா? பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 1 வந்து நான் 150 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், பேப்பர் 2 வந்து நான் வந்து என்ன சொல்லுது 150 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன்னா, ஓகேவா? கட் ஆஃப் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, புரிஞ்சா? கட் ஆஃப் வந்து இங்கே வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, புரிஞ்சா? இதான் வந்து இங்கே 150, இங்கே 150 அட்டன் பண்ணாலும் ஓகே தான், புரிஞ்சா? அதாவது அதுவும் இதுவும் என்ன சொல்வது, அதாவது ஈக்குவலாக வந்து இருக்கணும், புரிஞ்சா? ஏன்னா வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் வந்து அந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறோம், ஓகே? ரிசல்ட்டும் வந்து அந்த பேஸில் வரும், புரிஞ்சா? ரிசல்ட் வந்தவுடனே அதுதான் வந்து சமமாக உண்மை, புரிஞ்சா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் 200 கொஸ்டின் வந்து 400 கொஸ்டின், புரிஞ்சா? அதே மாதிரி மார்க் பொறுத்த வரைக்கும் 300 மார்க், புரிஞ்சா? இங்கே அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் 150 மார்க் எடுத்தால் போதும், எஸ்சி போதும், 150 மார்க் எடுத்தால் போதும், ஓகே? அதே மாதிரி அதர்ஸ் பொறுத்தவரைக்கும் 240 மார்க் எடுத்தால் போதும். இது கட் ஆஃப்னு கேட்டது கட் ஆஃப் கிடையாது, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் நீங்கள் பாஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதிக்கான தரம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, புரிஞ்சா? அதாவது திரும்பி சொல்கிறேன், ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி தான், புரிஞ்சா? அதாவது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வருங்க 300 மார்க் போட்டிருக்காங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல போனால் ஒரு 150 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 30 மார்க் எடுத்திருக்கீங்க, இங்கே 30 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான் நீங்கள், ஓகேவா? நீங்கள் பாஸ் தான், 150 ஆயிடுச்சுல, இந்த மாதிரி தான் சொல்கிறது, புரிஞ்சா? இது பார்த்தீங்கன்னா கிரேடு 4 42 வேகன்சி, புரிஞ்சா? 42 வேகன்சி, புரிஞ்சா? 42 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, புரிஞ்சா? 42 வேகன்சிக்கும் ஜென்ரலுக்கு பொறுத்த வரைக்கும் 6 வேகன்சி, அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த 2 வேகன்சி, ஜென்ரல் உமன் பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் வந்து 1 வேகன்சி, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது பார்த்துக்க, புரிஞ்சா? இந்த ஆர்டரில் நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கு, புரிஞ்சா? இந்த ஜென்ரலுங்கிறது யார் வேணாலும் போகலாங்க, அங்கே உமனும் போகலாம், அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வந்தாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம், புரிஞ்சா? இந்த 6 வேகன்சினால கண்டிப்பாக சொல்கிறேன், இதோட கட் ஆஃப்ங்கிறது, ஓகே? நான் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் வந்து அலனைஸ் பண்ணல, ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன், இது வந்து என்னோட இதுதான், புரிஞ்சா? இது வந்து ஜாஸ்தியாக கம்மியாக்குங்கிறது நான் ரெண்டாவது நான் இன்னும் அனலைஸ் பண்ணல, ஓகேவா? கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன், அதாவது 6 வேகன்சி இருக்குது, 6 வேகன்சிக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அதாவது நிச்சயமாக ஒரு 340 to 350 கட் ஆஃப் வரலாம், ஓகேவா? நான் வந்து என்ன சொல்கிறது 400 கொஸ்டின்லேருந்து சொல்கிறேன், புரிஞ்சா? 400 கொஸ்டின் நீங்கள் 340 கொஸ்டின் 350 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது வந்து இதுலேயும் ஓகே அதுலேயும் ஓகே, ஒரு பார்டரில் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணலாம், ஓகே? இது 335 அந்த கூட இருக்கலாம், ஒரு 5 மார்க் கூட மைனஸ் ஆகலாம், ஓகே? 335 இருக்கலாம், ஓகேவா? அது நல்லா வச்சுக்கோங்க, 340 to 350, புரிஞ்சா? இது யாருக்கு சொல்லலாம், கிரேடு 3க்கு சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா கிரேடு 3 பொறுத்த வரைக்கும் 65,000 பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி 42 வேகன்சிக்கு,
ஓகேவா. இப்போ வேகன்சின்னு சொல்கிறது நிறைய பேர் எழுதியிருக்காங்க, வேகன்சி கம்மி புரிஞ்சா, அப்போ கட் ஆஃப்ங்கிறது கண்டிப்பாக அதிகம் தான் ஆகும் புரிஞ்சா. அதனால் சொல்கிறேன் 330லேருந்து 340 புரிஞ்சா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிங்கிறது ஒரு அஞ்சு மார்க் கம்மி, அஞ்சு மதிவு அஞ்சு கொஷின் கம்மியாகலாம் புரிஞ்சா. சொல்லப்போனால் 325 முடிச்சு, அதாவது 330 340 சொன்னல, அது 325 இல்லை 320 கூட வரலாம் முடிச்சா. 320 புரிஞ்சா, 320ங்கிறது நீங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், கம்மி கம்மி கொஷின், அதாவது கொஷின் வேரியேஷன் இருக்குது புரிஞ்சா, அதை பார்த்துங்க. ஆனால் தமிழில் 40 கொஷின் கரெக்டாக பண்ணிக்கலாம் பார்த்துங்க புரிஞ்சா. சார் நான் சைவம் நான் ஆர்டர் பண்ணிட்டேன், பொது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், தமிழில் வந்து 30 கொஷின் ஆர்டர் பண்ண சொன்னால் ஃபெயில் தான் பார்த்துங்க சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி, இந்த பிசிங்கிறது முக்கியமானது, ஜென்ரல் உமனுக்கு அதே சொன்னேன். பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு 320லேருந்து ஓகே 320 330 வரைக்கும் வரலாம். ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 305 தான் கட் ஆஃப் வச்சுருந்தாங்க புரிஞ்சா. இந்த முறை போன டைம் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, ஆனால் இந்த முறை வந்து ஜென்ரல் சைஸ் தான் டிஃபிகல்ட்டு, சைவயனம் ஈஸி தான் புரிஞ்சா. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் ஈஸி தான். இன்னும் நம்ம சேனல் பார்த்துருந்தாலே நீங்கள் எல்லா கொஸ்டின் ஆட்டம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சைவயனம்லாம் புரிஞ்சா. அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது 305 வரலாம் புரிஞ்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஏதோ 5 மார்க் கம்மியாகலாம், இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும். அடுத்து எம்பிசி இருக்குது, எஸ்சி இருக்குது, இவங்களுக்குலாம் பொறுத்த வரைக்கும் அதாவது நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு 300லேருந்து ஒரு 320க்குள்ளே இருக்கலாம் புரிஞ்சா. 300லேருந்து 320 இது வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்ல முடியாது புரிஞ்சா, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ சொல்கிறேன், ஏன்னா வந்து அதில் அனலைஸ் பண்ணி போடணும் புரிஞ்சா. இப்போதைக்கு இவ்வளோ தான், இதுதான் ஒரு டார்கெட் ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 330 320 கொஷினாக உங்களுக்கு வந்துச்சுன்னா பாஸ் நீங்கள், அது கிரேடு 3 கண்டிப்பாக வந்து பாஸ் தான் புரிஞ்சா, அதை பார்த்துங்க புரிஞ்சா. கிரேடு 4 பொறுத்த வரைக்கும் அது பொறுத்த வரைக்கும் 32 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. தேர்வு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 75,000 பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ 75,000 to 78,000 பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது 32 வேகன்சிக்கு 72 பேர் எழுதினா பார்த்துங்க ஓகேவா. 10th குவாலிஃபிகேஷனு ஜென்ரல் வேகன்சி வந்து 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சா. இந்த பேப்பர் ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருந்துச்சு தமிழ் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக நல்லா படிச்சிருந்தா நீங்கள் குரூப் ஃபோரெலாம் படிச்சிருந்தா 150 கொஷின் அட்டன் பண்ணியிருப்பாங்க, 150 175 கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க புரிஞ்சா. இப்போ நீங்கள் சைவ வைனம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சைவ வைனங்கிறது அதுலேயும் சொல்லப்போனால் ஒரு 100 110 கொஷின் நம்ம சேனல் பார்த்தா ஆன்சர் வந்து வந்துச்சு புரிஞ்சா. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன சொல்கிறது, ஒரு 150லேருந்து 160 கொஷின் போட்டிருப்பாங்க ஓகே. 160 கொஷின் போட்டால் எவ்வளோ வரும் முந்நூற்றி 30 கொஷின்ஸ் ஓகே. 330 அதே தான், 330லேருந்து 340 புரிஞ்சா. அந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக ஜென்ரலில் உங்களுக்கு வேகன்சி கிடைக்கலாம் புரிஞ்சா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பிசி, அதுக்கு அடுத்த இருக்கிறது பிசி, அதுக்கப்புறம் வந்து எம்பிசி எஸ்சி புரிஞ்சா. அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதாவது ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி புரிஞ்சா. இந்த எஸ்டிங்கிறது நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க, எஸ்டிங்கு ஜென்ரலில் கூட வந்துடலாம் அவங்க புரிஞ்சா. அதிகமாக இருக்கிறதா ஜென்ரலில் போயிடலாம், ஆனால் எஸ்டி வேகன்சி இல்லைன்னு போட்டிருக்காங்க புரிஞ்சா, அதை பார்த்துங்க. ஏன்னா எஸ்டி வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் 330லேருந்து 340 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் புரிஞ்சா, அதை பார்த்துக்குங்க புரிஞ்சா. பிசி பொறுத்த வரைக்கும் அதே சொன்னது தான், அதாவது 320லேருந்து 330 புரிஞ்சா. அதுக்கப்புறம் எம்பிசி பொறுத்த வரைக்கும் அதுவும் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அதாவது வந்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் கம்மியாகும், ஒரு 5 மார்க் கம்மியாகலாம், 315 325 வரலாம் புரிஞ்சா. எஸ்சி கண்டிப்பாக வந்து 300 தான், 300லேருந்து ஒரு 320க்குள்ளே வரலாம் புரிஞ்சா. இதுதான் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து என்னுடைய கைமானம் புரிஞ்சா. இதில் வந்து என்ன சொல்கிறது சார், நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க சார் சொல்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா இது நான் நேற்று தேர்வு எழுதிட்டு வந்துட்டு நான் இப்போ உட்காந்துருக்கேன் புரிஞ்சா. நேற்று நான் பார்த்துட்டு நான் நிறைய பேர் ஒரு 4-5 பேர்த்த கேட்டு தான் சொல்கிறேன் புரிஞ்சா. இனி வந்து நான் வந்து என்ன சொல்வது, உங்கள்கிட்ட தான் கேட்கல அனலைஸ் பண்ணும் புரிஞ்சா. அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் புரிஞ்சா. இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு தோராயமாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது தவறு வந்து நான் சாரியும் கேட்டுக்கிறேன் புரிஞ்சா. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ நிச்சயமாக சொல்கிறேன். இந்த இன்னொரு தீர்வுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ எல்லா வீடியோஸும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி 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 நன்றி. உங்களுக்கு நன்றி தவிர வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்து என்ன தேர்வுக்கு படிக்கலாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் மூலம்தான் இது உங்கள் சேனல் உங்கள் சேனல் உங்கள் சேனல் புரிஞ்சா. நீங்கள் இந்த ஒரு 50 நாள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு என்ன உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம்.